வணக்கங்களை நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் சோனிக் தி ஹெட்ஜாக் பார்ட் டூ. இந்த படத்தை நம்ம ஊரில் கொஞ்சம் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த படத்தை பற்றின நிறைய ஸ்பாயிலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கும். நிறைய ஸ்பாயில் ஆகிட்ட அப்புறம் கூட இந்த படத்தை பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்கேன். இப்போ கூட தமிழ் டப்பிங் ஆகல, வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கேன். ஸோ படம் பார்த்தவங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்க வைக்கல காம்பிடுங்க. கூடிய சீக்கிரம் தமிழ் டப்பிங் வரும் நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக வரணும், ஹேங் ஓவர் லெவலுக்கு கண்டிப்பாக ஃபன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பிகாஸ் இந்த படத்தில் அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் அ டெட் பூல் வைப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ படம் பார்த்தவங்களுக்கு புரியும். இந்த படத்தில் அந்த சீரியஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையாளல. செம்ம ஃபனாக செம்ம ஜாலியாக தான் வந்து போயிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெய்னர், பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். வீட்டில் யாராவது சின்ன பசங்க இருந்தாங்கன்னா மறக்காம கூட்டு போங்க, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு வாரத்துக்கு உங்களை டார்ச்சரே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஃபன் நிறைய இந்த படத்தில் இருக்கு. ஒரு பக்கா என்டர்டெய்னர் வேணும், செம்ம ஜாலியாக எனக்கு டைம் பாஸ் பண்ணணும் எதிர்பார்த்தீங்கன்னா மறக்கும் இந்த படத்தை செக் பண்ணிருக்கேன். அது இந்த படத்தோட மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அந்த சோனிக், நக்கிள்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் இவங்க மூணு பேர் தான். அவங்களுக்கான அந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பக்கவாக அமைக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக சோனிக் அண்ட் நக்கிள்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு கேரக்டர் ஆர்க் பில்ட் பண்ணுறதுமே தாண்டி ஒரு ரிடம்ஷன் ஆர்க்கும் போகுது. நக்கிள்ஸுக்கு எட்டு சால்பா தான் வாய்ஸ் ஒரு கொடுத்துருக்காரு, செம்ம ஃபன்னாக இருக்குது. நக்கிள்ஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா டிராக்ஸ் கிட்ட டியூஷன் அனுப்பிச்சிருப்பாங்க போல. ஸோ எக்ஸாக்ட்லி கிட்டத்தட்ட டிராக்ஸோட வைப்பு கொஞ்சம் அந்த நக்கிள்ஸ் கிட்ட அதிகமாக வருது. பட்டிஸ்டாவும் வாய்ஸ் ஒர்க் கொடுத்தா தான் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் நக்கிள்ஸ் கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. ஸோ அவர் வந்து நம்ம சோனிக்கு எதிர்த்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஏன் மனசு மாறாருன்னு சொல்லி அந்த ஒரு ரிடம்ஷன் ஆர்க் பார்த்தீங்கன்னா நல்லாவே போகுது. ஆல்மோஸ்ட் லைக் காட்ஜிலா வெர்சஸ் காங், பேட்மேன் சூப்பர்மேன், சிவில் வார், அந்த ஸ்டைலில் தான் வந்து படமே இருக்கு. இனிஷியலாக ரெண்டு பேர் சண்டை போட்டாலும் ஃபைனலாக அவங்கள எதிர்த்து ஒரு மிகப்பெரிய வில்லன் முளைக்கிறான். பட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்தை ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. நம்ம சோனிக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போன படத்திலே ஹீரோவாக மாறிட்டார். அந்த ஹீரோவாக மாறிட்ட அப்புறம் அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே அவர் எந்த அளவுக்கு பொறுப்பட யூஸ் பண்ணுங்கிற மாதிரி தான் இந்த படத்தை வந்து புஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ போன படத்தில் இருந்த விட எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சோனிக்கோட இந்த ஃபன்னுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. அவர் பண்ணுற காமெடிலாம் நல்லாவே இருக்கு. பட் போன படத்தில் அவர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்தார். இப்போதைக்கு வித் கிரேட் பவர் கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற மாதிரி பொறுப்புகளோட நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்குங்க. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் அந்த டோனட் லாடும் அவருடைய ஒய்ஃபும் வராங்க. அந்த டோனட் லாட் போன படத்தில் இருந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் கொடுக்கப்படல. பட் அது தேவையும் இல்லை, ஏன்னா போன படத்தில் சோனிக் மட்டும் தான் தனியாக இருப்பார். பட் இந்த படத்தில் நக்கிள்ஸ் டெய்ல்ஸ் சொல்லி நிறைய பேர் இருக்காங்களே, அதனால் ஸ்கிரிப்டே அந்த ஹியூமன் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணலை. ஸோ முக்காவாசி நீங்கள் படத்தில் அந்த சோனிக், நக்கிள்ஸ் அண்ட் டெய்ல்ஸை மட்டும் தான் பார்ப்பீங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் மூணு பேருமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் கொண்டு வாங்க. சோனிக் வந்து ஸ்பீடானவர், செம்ம ஃபன்னானவர், கலாச்சிட்டு இருக்கவர். அதுவே நக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறு சிறுன்னு இருந்தாலும் அவர் பேச்சிலே சில பல ஃபன் இருக்கும். அதாவது டிராக்ஸ் மாதிரி டிராக்ஸ் சீரியஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் அவர் பேசும்போதே ஃபன் இருக்கும்ல. அதே மாதிரி தான் இந்த பக்கம் நக்கிள்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டெய்ல்ஸ் வந்து செம்ம புத்திசாலி அண்ட் அவளால் பறக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி மூணு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைலாக அழகாகவே காமிச்சிருக்காங்க. அந்த டிஃப்ரென்சியேஷனை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். அது அனிமேஷன் விஎஃப்எக்ஸ் தான், கம்ப்ளீட் விஎஃப்எக்ஸ் தான். பட் ரைட்டிங்கில் ரொம்பவே அதிகமான வித்தியாசம் காமிச்சிருக்காங்க. இட்ரிஸ் அவரோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம கண்ணீர்னு இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்கு. நக்கிள்ஸுக்கு பக்கவாக போகிறது இருக்குது. நான் ஃபஸ்ட்டு செட் ஆகாதுன்னு நினச்சேன், பட் பக்கவாக போகிறது இருக்குது. அது அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இந்த நக்கிள்ஸ் எப்படி நம்ம சோனிக் டிஃபீட் பண்ண போகிறாருன்னு அதை ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நக்கிள்ஸ் மனசு மறந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபைபிளாக தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பண்ணால் அவன் மனசு மாறதானே செய்வான் அப்படிங்கிற மாதிரி அது ஜஸ்டிஃபைபிளாக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் கேரக்டர் ரைட்டிங், அந்த கேரக்டர் ஆர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கவாக தான் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் மிக முக்கியமான ஆள் நம்ம ஜிம் கேரியை மறந்துடவே முடியாது. பாசிபிள் இது வந்து ஜிம் கேரியோட கடைசி படமாக இருக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆல்மோஸ்ட் லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஜிம் கேரி ஆக்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகலாம், ஆகக்கூடாதுன்னு கேட்கிறேன். பிகாஸ் ஈஸ் அ யூனிக் டேலண்ட்டுங்க. அந்த ரோபாட்னிக்குங்கிற ஒரு கேரக்டருக்கு அவர் கொடுத்த அந்த கரிஷ்மா இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. போன படத்தில் அது வந்து எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாதுன்னு நினச்சேன். ஏன்னா ரோபாட்னிக் கொஞ்சம் சிறு சிறுன்னு இருக்க வில்லன் அவர். பட் அந்த வில்லனுக்கே ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவாக ஜிம் கேரி கொடுத்துருந்தாரு. ஸோ அதே ஒரு ஸ்டைலை இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவருக்கு என்ன அந்த வில்லனிசம் தன்மையை கொஞ்சம் அதிகமாகவே புஷ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் நிறைய இடங்கள் அவர் பண்ணுற காமெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லனிசம் தன்மைக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. போன படத்தில் அந்த மாதிரியே நிறைய காமெடி அடிக்கிறாரு. நம்ம சோனி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறது எல்லாமே காமெடியாக தான் இருக்குது. சோனிக்கே டே சீரியஸாக பேசுகிறா, நான் சீரியஸாக நிற்கிறல அப்படின்னு சொன்னால் கூட ரோபாட்னிக் காமெடி தான் பண்ணுறாரு. நம்மளுக்கே டவுட் வந்தது உண்மையிலே இவர் வந்து வில்லன் தானான்னு சொல்லி. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வரும். அண்ட் அந்த இடத்துல நம்ம ஜிம் கேரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருப்பாரு. ஸ்டில் காமெடிலாம் அடிப்பார், பட் இருந்தாலும் அதுலேயுமே ஒரு வித்தியாசமான சேஞ்ச் ஒரு காமிச்சு ஒரு வித்தியாசமான ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. அதெல்லாமே ரொம்பவே ரசிக்க முடியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் வந்து அந்த மாஸ்டர் எமரல் மாதிரி நம்ம ஜிம் கேரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஜிம்முங்க. ஸோ அவர் தொடர்ந்து நடிக்கணும் தான் நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ சோனிக், நக்கிள், ஸ்டெய்ல்ஸ் அண்ட் ரோபாட்னி இவங்க நாலு பேருக்குள்ளே நடக்கிற அந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயுமே பக்கவாக அமைஞ்சிருக்கு. செம்ம ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு. ப்ளஸ் நம்ம சோனிக் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலாக மாட்டுவார். ஃபோர்த் வாலாம் பிரேக் பண்ண மாட்டார். அந்த டெட்பூல் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணுற மாதிரி சில பல ஜோக்ஸ்லாம் அடிப்பார். அந்த ராக் விண்டிசல் ஜோக்லாம் வந்து சபா கபடி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் பாருங்கள். தமிழ் எப்படி டப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப்பிங் பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப்பிங்கில் அதை இன்னும் ஃபன்னாக மாற்றுவாங்க. ஸோ ரைட்டிங்காக பாராட்டி ஆகணுங்க. அதுவும் சோனிக்கு மிக முக்கியமாக பாராட்டி ஆகணும்.
ஸோ கேமுக்கு அக்யூரேட்டாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா சில இடங்கள்லாம் சொல்லலாம், பட் மோரலைக் இது ஒரு படம் தானே. ஸோ படத்துக்கேற்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தது, ரசிக்கப்படி தான் இருந்துச்சு. இப்போ அப்படியே நம்ம நெகட்டிவ் சைடில் வந்தோம்னா, ஸ்டார்டிங் வித் ஹியூமன்ஸ். ஸோ அந்த படத்தில் ஹியூமன்ஸுங்கிற அந்த ஒரு விஷயம் கம்மி தான். ஜிம் கேரி வில்லனாக வராரு, அவரை தாண்டி இருக்க மற்ற ஹியூமன்ஸ் எல்லாருமே ரொம்பவே கம்மி. டோனட் லார்ட் அவங்க ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருமே ரேச்சல் அப்படின்னு சொல்ல போகிற அவங்க சிஸ்டர் வெட்டிங் வந்து போவாங்க. அந்த சீக்வன்ஸை எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் இருக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை, சும்மா ஒரு ஃபன்னுக்காக வைக்கணும், ஹியூமன் எலிமெண்ட்டையுமே காமிக்கணும்னு நினச்சதான் அதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ போன படத்தில் தேவைப்பட்டுச்சு, ஏன்னா சோனிக் மட்டும் தான் தனி கேரக்டராக இருந்தார். பட் இந்த படத்தில் நக்கிள்ஸ், டெய்ல்ஸ் அண்ட் சோனிக் சொல்லி மூணு பேர் இருக்காங்க, அவங்கள சுற்றி மட்டுமே இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்கலாம். ஸோ ஹியூமன் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தினிச்சமாக தான் இருந்துச்சு, அதுவும் ரேச்சலை வச்சு கொஞ்சம் எக்ஸ்டென்டான ஒரு ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது என்ன கேட்டிங்கன்னா ரொம்பவே இழுத்த மாதிரி இருந்துச்சு. அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதை அட்லீஸ்ட் சொல்லி முடிச்சிருக்கலாம். அது வேணும்னே ரொம்பவே இழுத்து ஹியூமராக ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயத்த எப்படா முடிப்பீங்க, அடுத்த படம் சோனிக்கை காட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுச்சு. ஸோ அந்த இடம் எல்லாமே கண்டிப்பாக லாக் தான். ஹியூமராக ஸ்டார்ட் ஆனாலும் அது ரொம்பவே இழுக்கப்பட்ட ஹியூமராக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகிச்சு. அது மட்டும் இல்லாமல் சோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்துமே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி சீக்வன்ஸ்லாம் அமைச்சிருந்தாங்க. அதுவுமே தேவையில்லை தான், அது எல்லாத்தையுமே நம்ம சோனிக் அசால்ட் பண்ணுறது, அது இருக்கிறதும் இல்லாததும் ஒன்று தாங்க. ஸோ ரேச்சல் வெட்டிங் அண்ட் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட்டாக வர அந்த எல்லா விஷயங்களுமே பற்றினா அழகாக தூக்கியிருக்கலாம். ஸோ அது இந்த படத்தை இன்னும் கட்சாட் பண்ணியிருக்கோம், விறுவிறுன்னு கூட்டிகிட்டு போயிருக்கோம். அதே மாதிரி டெய்ல்ஸ், ஸோ அந்த டெய்ல்ஸ் கேரக்டரை போன படத்தில் எதுக்கு கூட்டு வந்தாலும் சொல்லி நம்மளுக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி கிளம்பிச்சு. இவத்துக்கு சோனிக்கு தேடி வந்தாலும் சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழும்பிருக்கலாம். அந்த கேள்விக்கு இந்த படத்தில் ஒழுங்காக பதில் சொல்லலை. நக்கிள்ஸ் அண்ட் சோனிக்கு கொடுத்த அளவுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு டெய்ல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் டெப்த் வந்து கொடுக்கப்படல. ஸோ அந்த ஹியூமன் எலிமெண்ட்டை கம்மி பண்ணி டெய்ல்ஸுக்கு இன்னும் அதிகமான அந்த கேரக்டர் டெப்த் வந்து கொடுத்துருக்கலாம். சோனிக் ஆபத்தில் தான் இருக்காங்கிற விஷயம் டெய்ல்ஸுக்கு எப்படி தெரியும்? சோனிக் அவன் எப்படி கண்டுபிடிச்சா, எந்த உலகத்துலேருந்து வந்தால், என்ன காரணத்துக்காக வந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க வந்து டெப்த்தாக காமிக்கலாம். ஸோ டெய்ல்ஸை ஜஸ்ட்டு நம்ம சோனிக்கோட ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டருங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி சப்போர்ட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் அவங்களுக்குமே ஒரு எமோஷனல் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும்ல, அதுக்காகவே சில பல சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக அங்கே ஒரு மேப்பை தேடி போவாங்க, அந்த மேப்பை எடுக்கிறதுக்காக டான்ஸ் பட்டெல்லாம் நடக்கும். நம்ம சோனிக் டான்ஸ்னா அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணி கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அந்த மேப்பை எடுத்துகிட்டு ஓடி வந்திருக்கலாம். பட் இவருமே அந்த டான்ஸ் பட்டலில் இன்வால்வ் ஆகி டான்ஸ்லாம் பண்ணி அதான் வந்து ஃபன்னாக இருந்துச்சு. பட் அந்த சமயத்தில் சோனிக்கோட பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அது பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிருக்கும். பட் சோனிக்கு பவர் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு இவர் எதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, அவங்க பேசலாம் எதுக்கு கேட்கணும், அவர் எடுத்துகிட்டு ஓடி வந்திருக்கலாம்ல. அந்த டெய்ல்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எமோஷனல் கனெக்ஷன் கிடைக்கணும், அதுக்காக மட்டும்தான் அந்த சீக்வன்ஸ் அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி நக்கிள்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த பவர் ஃப்ளக்சுவேஷனுங்கிறது நடக்க தான் செய்யுது. ஆரம்பத்தில் அசால்ட்டாகவே நம்ம சோனிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டப்புறம் நடுவில் டக்குன்னு அந்த பவர் எங்கேயோ மறைஞ்சு போச்சு போல. அண்ட் ஃபைனலாக அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி ஒரு மிகப்பெரிய ரோபோட்டே அவர் வந்து எதிர்த்து நிற்கிறாரு. இந்த பவர் ஃப்ளக்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆக்சுவலாக நம்ம சோனிக்காக அடிக்க தான் வந்தார், சோனிக்கை டிஃபிட் பண்ண தான் வந்திருக்காரு. பட் கையில் கிடச்சிடுறது கூட அவர் வந்து டிஃபிட் பண்ண ட்ரை பண்ணலை. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் எதுக்கு சோனிக்கை டிஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலை. அதுக்கு முதல்ல என்ன காரணம், அவர் வந்து எதுக்கு டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லலை. ஐ மீன் சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும், பட் அதுக்கும் இந்த சோனிக் கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்காது. சோனிக்கா நக்கிள்ஸ் கேரக்டரோட அந்த ரைவல்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்கு, அதை இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணி அழகாகவே எழுதியிருக்கலாம். ஐ மீன் டைம் இருந்திருக்குங்க, இந்த படமே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் படம் தான். ஹியூமன் எலிமெண்ட் எல்லாத்தையுமே தூக்கி இருந்தாங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் அழகாகவே கிடச்சிருக்கும். அதில் இந்த ரைவல்ட்ரி அண்ட் டெய்ல்ஸோட அந்த ஸ்டோரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அழகாகவே சொல்லியிருக்கலாம். இந்த 3 கேரக்டரை மட்டுமே ஃபோக்கஸில் வச்சு இந்த படத்தை சூப்பராகவே கூட்டு போயிருக்கலாம். பட் இது லைவ் ஆக்ஷன் படம், இது 3 பேரும் மட்டும் காமிச்சாங்கன்னா அனிமேஷன் படமோ மண்டபம் சொல்லி பயந்துருப்பாங்களே இடமோ. ஆல்சோ ரோபோட்னிக்கோட அந்த அசிஸ்டன்ட்டும் சொல்லி ஸ்டோனுங்கிற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க, அந்த கேரக்டருமே தெரிஞ்ச இந்த படத்துலேருந்து தூக்கியிருக்கலாம். அந்த கேரக்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு போலீஸுமே வந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ளே இருக்காங்க, அவங்களாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லைங்க. சீரியஸாக அந்த கதைக்கு எந்த ஒரு வகையிலுமே அவங்க ஹெல்ப்பே பண்ணலை. அவங்கள வச்சும் சில பல இடங்களில் ஹியூமர் எலிமெண்ட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த ஹியூமர் எலிமெண்ட் ஒழுங்காக உட்காரவும் செய்யலை, கொஞ்சம் இழுக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அது எல்லாத்தையுமே அழகாகவே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அடல்ட்டாக இந்த படத்தை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மிஸ்டேக்லாம் கண்டிப்பாக தொண்டாக தெரியுது. பட் சின்ன பசங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே இந்த படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராகவே அமைக்கப்பட்டிருக்கேன். ஆல்சோ வித் கிரேட் பவர் கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஒரு மாரலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியில் செம்ம ஃபன்னாகவே கொடுத்துருக்காங்க. ஓப்பனாக அட்வைஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டோரியில் நம்ம சோனிக்கு வச்சு அழகாகவே கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு மாரல் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரியாக தான் அமையும். அண்ட் மாரல் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடுவில் அந்த என்னடா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக வரும். எனக்கு வந்துச்சு, உங்களுக்கு வந்துச்சா சொல்லி மறக்க வைக்கல, காமிப்படுங்க. அண்ட் மட்டும் இல்லாமல் இந்த மார்வல், டிசி இருக்க எல்லா பாப் கல்ச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா சோனிக் வந்து ரெஃபர் பண்ணிட்டு போவார். ஸோ நீங்கள் ஒரு பாப் கல்ச்சர் நேர்டாக இருந்தீங்கன்னா இந்த படம் இன்னும் ஃபன்னாகவே இருக்கும், நிறைய ஈஸ்டர்ஸ் இருக்குது. அண்ட் படத்தில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனுமே இருக்குது. ஸோ அடுத்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹைப் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்த படத்தில் இப்போ நீங்கள் பார்த்ததை விட இன்னும் அதிகமான சோனி கேரக்டர்ஸ் இருக்க போகிறாங்க. படம் பார்த்தவங்களுக்கு அதுவும் போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஹைப் வந்து அதிகமாக இருக்கேன். எக்மேனுக்கு என்ன ஆச்சு, எக்மேன் திரும்ப ரிட்டர்ன் ஆவாரா, டவுட்டு தான்.
ஜிம் கேரி ரிட்டையர்லாம் ஆகக்கூடாதுங்க சார், கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், வெயிட் பண்ணி பார்ப்போம் அத்தத்த படங்கள் என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்கன்னு. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ கேம் அடாப்டேஷன் இப்போதைக்கு வந்து மாதிரி இருக்கேன். போன படத்தை விட இந்த படத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களை தாத்து உங்களோட வீசா மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அதே மீன் கீழே சொல்லுங்க. உங்களை தன்னால் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். எதிர்க்கும் ஹேவ் அண்ட் கைஸ் வட்டேன்.